அடுத்து கழக பொருளாளர் டி ஆர் பாலவர்கள். கழகத்தின் முப்பரி விழா நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி நம்ம எல்லாம் வாழ்த்தை வருகின்ற நம்முடைய ஆரியூர் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அன்புக்குரிய நம் துரைமுருகன் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தின் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய அருமை நண்பர் நேரு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச்செயலாளர்களே, கழகத்தின் மாவட்ட கழகச் செயலாளர்களே, நிர்வாகிகளே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் வருகை சென்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி உதயநிதி அவர்களே, அன்பு கவிஞர் கனிமொழி அவர்களே, என் வாழ்நாளில் மறக்க முடியாத என் நினைவில் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை நான் முரசொலி மாறனருடைய அன்பு இளவல் என்னுடைய ஆரியர் அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களே, வருகை சென்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அவர் முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர், இன்றைக்கு வந்திருக்கின்ற முதல் முப்பரு விழாவை நாடு போற்றும் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடத்திருக்க வேண்டும். ஆனால் இருக்கின்ற சூழ்நிலை காரணமாக, ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா நோய் காரணமாக இப்படி அரங்கத்திற்குள்ளே நடைபெறுகின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் எண்ணி பார்க்கிறேன், திராவிட இயக்கம் 1912 பெரியவர்கள் டாக்டர் நடேசன் அவர்களும், டி எம் நாயர் அவர்களும், பிட்டி தியாகராயர் அவர்களும் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்காவிட்டால், தோற்றுவிக்காமல் போயிருந்தால் இந்த இயக்கம் திராவிட சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அம்பை அம்புகளை உருவாக்கி அன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு கால் போல நடத்திடாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதைத் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடர்ந்து திராவிடர் கழகத்தை உருவாக்கி இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய இணை அமைப்பாக நம்முடைய இயக்கத்தை நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே தந்தை பெரியாரை விட்டு பிரிந்து வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் 1949 செப்டம்பர் 15 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மிக குறுகிய காலத்தில் 18 ஆண்டுகளில் ஒரு இயக்கத்தை நடத்தி அந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து, முதல் முறை நுழைந்து, இரண்டாம் முறை நுழைந்து, மூன்றாம் முறை, கடைசியாக 1967 138 பேரை வைத்து ஒரு மாபெரும் ஆட்சியை, தமிழர் ஆட்சி அன்றைக்கு நிலைநாட்டினார் சொன்னால் அது அண்ணா அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய திறமை, அதனுடைய ஆளுமை அன்பு தலைவர் கலைஞர்களாலும் அவர்களுடைய தழக தோழர்களாலும் ஏற்படுத்தி தந்தது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. ஒரு நல்ல தலைமைக்கு சரியான தளபதிகள் அமைந்துவிட்டால் அதைவிட வேற ஒன்றும் தேவையில்லை. அண்ணா அவர்களுக்கு சரியான தளபதிகளாக, அதுவும் முதல் தளபதியாக அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த இயக்கம் இன்றைக்கு பீடுநடை போட்டு என்று அன்பு தளபதி அவர்கள் கையிலே ஒரு தொடர் ஓட்டத்தை போல கொண்டு வந்து அதே கொள்கைகள், அந்த கொள்கைகள் கொஞ்சம் கூட மாறாமல், சித்தாந்தம் மாறாமல், அந்த இயக்கத்தினுடைய கருப்பொருள் கொஞ்சம் கூட சிதைவில்லாமல் இன்றைக்கு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்கள் மிக குறுகிய காலத்தான் இருந்தார், ஓராண்டு காலம்தான் வாழ்ந்தார் என்று அண்ணன் கவிதாஞ்சலியே சொல்வார்கள். அந்த ஓராண்டிற்குள்ளே அவர்கள் நிகழ்த்தி காட்டிய பல்வேறு திட்டங்கள், தான் கழகம் நடத்திய நேரத்தில், கழகம் உருவாக்கிய நேரத்தில் என்ன சொன்னாரோ அதை தான் ஆட்சியிலே வந்த பிறகு எவ்வளவு சுறுசுறுப்பாக, முறையாக, விரைவாக நடத்தி காட்ட வேண்டுமோ அப்படி நடத்தி கொண்டிருந்தார். தமிழ்
நம்ம தமிழுக்கு சேதம் விளைவிக்கின்ற வேற்று மொழி இந்தி ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கே ஒரு நல்ல தமிழர் தேவைப்பட்டது. அந்த நிலை அன்றைக்கு உருவாகினது. ஆகிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த காரணத்தினால் தமிழ்நாடு என்று ஒரு நாட்டுக்கு பெயர் வைக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய உலக பூகாபத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய இனத்திலே அடையாளம் கண்டுவதற்காக ஒரு பேரியக்கத்தை அடையாளம் கண்டுவதற்காக இது தேசிய இனம் தமிழ் தேச இனம் என்பதை அடையாளம் கண்டுவதற்காக அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். சுயமரியாதை திருமணம் திட்டம் முன்னால் எல்லாம் சுயமரியாதை திருமணம் செல்லாது. ஆனால் அவர் கொண்டு வந்த சட்டம் இந்த சுயமரியாதை திருமணம் இன்று முதல் மட்டுமல்ல இன்றைக்கு முன்னாலேயும் முன்தேதியிட்டு பின்னாலே வருபவர்களுக்கும் சரி முன்னாலே திருமணத்தை நடத்தி கொண்டவர்களுக்கும் இந்த திருமணச் சட்டம் செல்லும் என்று கொண்டு வந்து மூன்று பெரிய திட்டங்களை அவர் காலத்திலே கொண்டு வந்த சித்தாந்தங்களை கொள்கைகளை தன்னுடைய காலத்தில் நிறைவேற்றி காட்டிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டென்றால் இவை எல்லாவற்றிற்கும் பக்கபலமாக திகழ்ந்தவர் நம் நினைவில் வாழும் அருமையண்ணன் கலைஞர். அந்த கலைஞர் பெற்ற பிள்ளை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கையிலே இன்றைக்கு கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று தன் வாழ்நாளில் இதுவரை வாழ்ந்த நாட்களில் பல்வேறு காலகட்டங்களிலே சிறை சென்றிருக்கிறார், சித்திரை விதிப்பட்டிருக்கிறார், தியாகங்கள் செய்திருக்கிறார். எங்கே வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது என்ற சொன்ன வீணர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து மீண்டும் ஆட்சியிலே வந்திருக்கிறார். இவருடைய ஆட்சி தொடர வேண்டும். இது ஒரு தொடர் ஓட்டம். இந்த தொடர் ஓட்டத்தை கையிலே தியாக தீபத்தை ஏந்தி வெற்றி கொடி ஏந்தி செல்ல இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் பின்னாலே செல்வோம் என்று போல் என்றும் செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.